I'm Santhanam Krishnan, Chennai-based artist. Bachelor of Fine Arts degree வந்து கும்பகோணத்தில் முடிச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து சென்னையில் வந்து முடிச்சிருக்கேன். பாஸ்ட் 18 இயர்ஸ் ஒரே என்னோடய கான்ஸ் ஒன்லி டூயிங் டோர்ஸ். கும்பகோணத்தில் வந்து வெரி கல்ச்சர்ட் பிளேஸ். நான் டெய்லி காலேஜிலேருந்து காலையில் சைக்கிளில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers வந்து அந்த ஸ்ட்ரீட் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ், ரொம்ப பெருசாக இருக்கும். காலையில் 9:30 ஏன்னா அங்கே எல்லாரோட டோர்ஸும் வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்கும். அந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் யார்டு வரைக்கும் இருக்கும், அவ்வளோ பெரிய ஹவுசஸாக வீடாக இருக்கும். பின்னாடி ஃபெர்டிலைசர்ஸ் லேண்ட் தெரியும், இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் தெரியும். 9:30 வந்து அந்த ஒரு சன்லைட் இருக்கும். திருப்பி நான் காலேஜ் ரிட்டர்ன் வரும்போது 4:30 இருக்கும். ஸோ அதை பார்த்து பார்த்து அது இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு அதையே கேன்வாஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன், வந்துச்சு. அப்புறம் அப்போயே நான் அதை ஸ்டார்டட் 1997 நான் பெங்களூரில் போய் அது ஒரு ஷோஸ்லாம் பண்ணினேன். அப்போ வந்து அந்த பீப்புளோட அப்ரிஷியேஷன்ஸ், ஃபீட்பேக்கு, அது இல்லாமல் நான் பெயிண்டிங் அப்பயே ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு சோல்ட் அவுட் ஆகிச்சு. அது இன்னும் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தனால நான் அந்த கான்செப்ட் அப்படியே அதை ஃபாலோ பண்ணேன். இந்த கான்செப்டை வந்து நான் கொஞ்சம் மிக்சட் மீடியா அண்ட் வோல்டுன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா டீட்டெயிலிங்ஸ், இப்போ இந்த லாக்கு ரொம்ப மோர் 3D, இப்போ இந்த டோர் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, வோல் நம்பர். இன்னும் தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த ஓல்டு நம்பர், நியூ நம்பர் ரெண்டுமே எழுதுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. இவி எலக்ட்ரிசிட்டியோட சர்வீஸ் நம்பரும் ட்ரோவரில் தான் எழுதுவாங்க. ஸோ எப்படி பீப்புள் வந்து அந்த டோர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி உள்ளார ப்ராப்ஸ், அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ப்ராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வெசல்ஸ்லாம் ப்ராஸில் இருக்கும். அப்புறம் வந்து காப்பரில் யூஸ் பண்ணியிருக்கோம், அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஆகியே இருக்கும், வீடெல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்காது. ஏன்னா நான் அந்த ஸ்ட்ரீட்டில் அப்போ நான் மூணுத்தில் பார்த்து வாக் பண்ணிட்டு போகணுமோ, அதெல்லாம் ஒவ்வொரு டீட்டெயிலிங்ஸ், இவ்வளோ டீட்டெயிலிங்ஸும் என் பெயிண்டிங்கில் வந்து நான் அங்கே பார்த்து அந்த இன்ஸ்பயர் ஆன விஷயந்தான். நான் ஷோஸ் பண்ணும்போது என் பெயிண்டிங் பார்க்க வரவங்களாம் வந்துட்டு என் பெயிண்டிங் பார்த்துட்டு, இது வந்து எங்கள் தாத்தா வீடு இப்படி தான் இருந்துச்சு, எங்கள் நான் சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு ஊருக்கெல்லாம் போகும்போது இப்படி தான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சி வரைஞ்சனோ அதையே வந்து அவங்களும் அதை ஃபீல் பண்ணி அது அப்ரிஷியேட் பண்ணும்போது அதோட எனக்கு ஒரு பெரிய அவார்டு கிடச்ச மாதிரி அது. ஸோ அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பீப்புளுக்கே வந்துட்டு ஒரு ஐடென்டினா என்னை வந்து இப்போ கூப்பிட்றதே வந்து டோர் சந்தானம் தான் கூப்பிட்றாங்க.